ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸ். இந்த வீடியோவில் பீர்க்கங்காயும் முளைக்கட்டிய தானியமும் வச்சு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கணும். 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு முளைக்கட்டிய தானியம் எடுத்திருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காய்ஞ்சதும் 1 கரண்டி எண்ணெய் விடணும். எண்ணெய் காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்க்கணும். கடுகு வெடித்ததும் 1 கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்து வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை அதில் சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியதும் முளைக்கட்டிய பாசிப்பருப்பை அதில் போட்டுடலாம். நல்லா வதக்கணும். இது அது வதங்கினாலே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஊறந்து அது இல்லாமல் ஸ்ப்ரவுட் ஆனது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை அதில் போட்டு வதக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு வதக்கி விடணும். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே தண்ணி விட்டுக்கும். பீர்க்கங்காய் தண்ணி விடக்கூடியது, அதனால் அதுவே தண்ணி விட்டு வேகும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1-10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முளைக்கட்டிய தானியமும் வெந்துடுச்சு, பீர்க்கங்காயும் வெந்துடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. பொதுவாக ஸ்ப்ரவுட்ஸ் பச்சையாக சாப்பிட்ணுன்னா யாருக்கும் பிடிக்காது, பசங்க கூட அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷில் எதுலையாச்சும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவங்க அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முளைக்கட்டிய தானியத்தில் அதிகமான ப்ரோட்டீன் சக்தி இருக்குது. முடி வளர்ச்சிக்கும் ஸ்கின்னுக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு அதிகமான ப்ரோட்டீன் தேவைப்படுறத இது நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இந்த முளைக்கட்டிய தானியம் பீர்க்கங்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.